ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இது ஏதாவது பிரிலிம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினா வந்து என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பேங் தியரி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு ரொம்ப சிம்பிளா அவங்க கேட்கணும்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கா அதை கேட்பாங்க. இது இந்த பிக் பேங் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான தியரி அப்படின்னு போட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து பெருசா கொஸ்டின்ஸ் எதுவும் வராது இந்த டாபிக்ல இருந்து. ஸோ அதான் அந்த என்ன சொல்றாங்க, பிக் பேங் தியரி தான் ஆரிஜினா தெரியல, அதுக்கு முன்னாடி மேபி வேற ஒரு யூனிவர்ஸ் இருந்திருக்கலாம், அது ஒரு சப்சிக்வெண்ட் ஈவெண்டா கூட இருந்திருக்கலாம், நெக்ஸ்ட் வரதுக்கான ஈவெண்டா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேல நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்க்கு அடுத்த ஸ்கேல் யூனிவர்ஸோட அதுக்குள்ள இருக்க நெக்ஸ்ட் என்டிட்டி பாத்தீங்கன்னா கேலக்சிஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள இருக்க நெக்ஸ்ட் என்டிட்டி வந்து நம்ம கேலக்சிஸ் சொல்லுவோம். அந்த கேலக்சிஸ் உள்ள இருக்க சப்சிக்வெண்டா அதோட சின்ன என்டிட்டி தான் வந்து சோலார் சிஸ்டம். ஸோ அதான் நம்ம இப்போ சொல்ற நம்ம சன்னு இந்த நைன் பிளானட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாமே இருக்கிறது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த சோலார் சிஸ்டமோட ஆரிஜின்கே வந்து நிறைய தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த இது மட்டும் காப்பி பண்ணிக்கலாம், இந்த பிக் பேங் தியரி எப்படி அதை காப்பி பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், ஒரு சென்டர்ல ஒரு சன்னு, சன் சுற்றி இப்போ எயிட் பிளானட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து 2006 வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எயிட் பிளானட்ஸ் அக்செப்டட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு இஷ்யூ என்ன போயிட்டு இருக்கா, ப்ளூட்டோமே வந்து திருப்பி பிளானட்ல இன்க்ளூட் பண்ண சொல்லி அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கா. அது எல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. மேபி ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து இன்கேஸ் மெயின் ஸ்டேஜ்ல ஒரு கொஸ்டின் வரலாம், இந்த மாதிரி என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணி ஒரு பிளானட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ளூட்டோ எடுத்ததை பற்றி உங்களோட வியூ என்ன, மேபி அந்த இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்ல வந்து நான் ஒரு ஆன்சர் எழுதுவோம். அதுக்கு ஆக்சுவலாக மூணு கிரைட்டீரியா சொல்றாங்க, ஒரு பிளானட்டாக இருக்கணும் அப்படின்னா மூணு கிரைட்டீரியா. எனக்கு அது ஆக்சுவலாக ப்ராப்பராக ஞாபகம் இல்லை அந்த மூணு கிரைட்டீரியா, அன்னைக்கு தெரியணுங்க சொல்றேன். ஜிஆர் ஷேப்ல இருக்கணும் சார். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்கணும், அது வேற ஒரு ஆர்பிட்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஓகே, தனி அதுக்கும் தனி ஒரு மாஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக அவங்க அந்த மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டா கிளியர் இட்ஸ் ஆர் அந்த மாதிரி ஏதோ அவங்க சில டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெர்மினாலஜி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் இருக்கு, அது ஏன் மெயினாக அதை ப்ளூட்டோ இதில் எடுத்தாங்கன்னா ப்ளூட்டோக்கு ஷேப் இருக்கு, சைஸ் அதெல்லாமே இருக்கு. ஆனால் செகண்ட் மேஜர் ப்ராப்ளம் என்ன ப்ளூட்டோக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆர்பிட்ல வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிளானட்டாக இருக்கணும், அதை தவிர வேற எந்த அது கூட கம்பேரிட்டிவ் ஸ்கேல். இப்போ எர்த்தோட ஆர்பிட்ல நீங்க எடுத்தீங்கன்னா எர்த்தா இருக்கிறதே பெருசு, நம்மளோட சேட்டலைட் மூணா இருந்ததுன்னா கூட மூணு இஸ் நோவே இன் கம்பேரிசன், அது எர்த் கூட கம்பேர் பண்ணி ஈக்குவல்னு சொல்ல முடியாது மூணு. ஆனால் ப்ளூட்டோக்கு என்ன சொல்றாங்கன்னா அது கம்பேரிட்டிவ் ஸ்கேல்ல ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, செரஸ் ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, செரஸ் அந்த ஆஸ்ட்ராய்டு. ஸோ இது ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஸ்கேல் வைஸ் பார்த்தா, ஆல்மோஸ்ட் அதுவும் ப்ளூட்டோ சைஸ் தான் இருக்கு, செரஸ் வந்து ப்ளூட்டோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ப்ளூட்டோக்கு மட்டும் பிளானட் கிளாசிஃபிகேஷன் கொடுத்து செரஸ்க்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ ரெண்டுமே ரெண்டு இதுக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அதை இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க, ப்ளூட்டோவே வந்து பிளானட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தவிர மேஜரா பாத்தீங்கன்னா சன்னை சுத்தி எயிட் பிளானட்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஒரு ஒரு பிளானட் சுத்தியும் நம்ம சொல்றோம் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சன்னுக்கு எப்படி எர்த் வந்து சன் எப்படி சாரி பிளானட்ஸ் எப்படி சன்னை சுத்துதோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிளானட்டை சுத்தியும் சில செலஸ்டியல் பாடிஸ் சுத்துது. ஸோ அந்த பாடிஸ் தான் வந்து சேட்டலைட்ஸ் சொல்லுவோம். இப்போ எர்த்தோட சேட்டலைட் வந்து மூணு. ஸோ அந்த மாதிரி மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, வீனஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிளானட்டுக்கு மாறும், பின்னாடி போக போக பெரிய பிளானட்ஸ்க்கும் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி
அதுக்கான நிறைய தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் தியரி இதுதான், இந்த தியரி வந்து நெபுலர் ஹைபோதசிஸ் தியரி. இது ப்ரப்போஸ் பண்ணுற அந்த தியரி ப்ரப்போஸ் பண்ணுறது லாப்லஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தியரி சொல்லிருந்தாங்க, அந்த பாயிண்ட்ஸே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான் இது. ஸோ அந்த தியரி ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து எப்பயுமே சில எல்லா தியரிலையும் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் இருக்கும். இந்த அசம்ஷன்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்டே அசியூம் பண்ணிடுவாங்க, இதுதான் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், அது ஏன் இப்படி இருக்குன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த தியரிஸ் வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெரி ஹாட் கேஸ் க்ளவுட் அப்படின்னு சொன்னா, இது ஏன் வெரி ஹாட் கேஸ் க்ளவுடா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. இப்போ ரொட்டேட்டிங் ஃப்ரம் த பிகினிங்னா ஃப்ரம் த பிகினிங் கன்க்ளூட் பண்ணாரு, ஏன் அந்த ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு, ரொட்டேஷன் ஸ்லோவா அதை அதை பத்தி தான் எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ எல்லா தியரிஸ்லயுமே இந்த மாதிரி சில அசம்ஷன்ஸ் இருக்கும். இந்த தியரியோட அசம்ஷன்ஸ் வந்து மூணு அசம்ஷன்ஸ். ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கேஸ் க்ளவுட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ படித்தோம் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சுங்க, யூனிவர்ஸ் ஆரிஜின் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு பி ஃபார்ம்ட் வாஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆயிருந்து ஒரு இடத்துல, ஒரு ஹாட் கேஸ் சொல்றாரு, வெரி ஹாட் கேஸ் க்ளவுட் இருந்தப்போ ஒரு ஹைட்ரஜன் கிளவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கிளவுட் வாஸ் ஆல்ரெடி ரொட்டேட்டிங். ஓகே, ஸோ இந்த கிளவுட் இருந்தது, கிளவுட் ஆல்ரெடி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தது, அட் த சேம் டைம் அது கூல் ஆகிட்டோம் இருந்தது. ஸோ நம்ம படிப்போம், ஒரு பொருள் எப்பவுமே எக்ஸ்பேண்ட் ஆக அது டெம்பரேச்சர் கம்மியாகும். ஜென்ரலாகவே அதான் கான்செப்ட், ஏன்னா அந்த பார்ட்டிகல் டு பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அந்த ஹீட் வந்து வெளியே கண்டக்ட் ஆகுது. ஸோ அந்த ஹீட் லாஸ் இருக்கு, எப்பயுமே ஒரு பார்ட்டிகல் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ என்ன சொல்றாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல சொல்றாங்க, இது ஃபார்ம் ஆயிட்டு வெளியேருந்து கூல் ஆயிட்டு வருது, அந்த கேஸ் வந்து வெளியேருந்து கூல் ஆயிட்டு வருது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகல, கேஸ் வந்து இப்போ கண்ட்ராக்ட் ஆயிட்டு வருது. கண்ட்ராக்ட் ஆகிறப்போ நம்ம என்ன படிச்சோம்னா, எப்பயுமே அவுட்டர் லேயர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க அந்த டம்ளர் வந்து கூலா இருக்கும் உள்ள இருக்க தண்ணியோட. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான், வெளியே இருக்க பார்ட் வந்து கூலா இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த கேஸ் க்ளவுட்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, கூல் ஆயிட்டு வருது. கூலாகிறப்போ என்ன மாதிரி இந்த கூலிங் நடக்குதுன்னா, அவுட்டர் பார்ட் இஸ் மோர் கூல் தேன் த இன்னர் பார்ட். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் கூலாகிறப்போ நெபுலா வாஸ் கூலிங் ஃப்ரம் தி அவுட் சைட், அவுட்டர் பார்ட் கூல் ஃபாஸ்டர் தன் இன்சைட். ஏன்னா எப்பயுமே அப்படிதான் நடக்கும், அந்த வெளியே இருக்க பார்ட் தான் இன்னும் ஹீட்டை டிசிபேட் பண்ணும், உள்ள இருந்து இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும். இது கூலாகிறப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த பார்ட்டுக்கும் இதுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ கூலாக என்ன ஆகும், எப்பயுமே ஒரு இது வந்து சாலிடிஃபை ஆகும். கூலாக கூட ஹீட் ஆனால்தான் லிக்விட் ஆகுது, கேஸ் ஆகுது, கூலாக கூட சாலிடிஃபை ஆகும். ஸோ இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இந்த அவுட்டர் லேயர் ஆஃப் த கேஸ் க்ளவுட் மட்டும் சாலிட் ஆயிடுச்சு, பட் இன்னர் பார்ட் வந்து இன்னும் கேஸ் கேஷியஸ் அதே இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ இந்த அவுட்டர் டிஸ்க், இந்த ரிங் இருக்கு, இந்த ரிங் வந்து டிசோசியேட் ஆயிடுச்சு இந்த உள்ள இருக்க பார்ட்ல இருந்து. ஸோ அந்த ரிங் மட்டும் தனியாக ஃபார்ம், அவுட்டர் பார்ட் டிட்டாச் ஃப்ரம் தி இந்த ஃபார்ம் ஆஃப் ரிங். இந்த ரிங் தான் வந்து 9 பிளானட்டா உடஞ்சுது அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றது இந்த நெபுலர் ஹைபோதசிஸ் தியரி. இப்ப க்ரூடான தியரி ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண தியரினா, இப்ப ஏன் வந்து அது, இப்ப இந்த க்வெஸ்சன் என்ன நம்ம கேட்கலாம்னா, இந்த ரிங் ஏன் வந்து 9 உடஞ்சுது, ஏன் 10 உடையல, ஏன் 8 உடையல. ஸோ அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு அந்த தியரியில. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனா பேசிக்கா ஒரு ஐடியா இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த தியரி. ஸோ இந்த மாதிரி தியரிஸ் படிக்கிறப்ப என்னன்னா, இது சின்ன இது ரொம்ப எக்ஸ்டென்சிவா தனியாக மோஸ்ட்லி க்வெஸ்டனாக வராது. இந்த மாதிரி நெபுலர் ஹைபோதசிஸ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணவே க்வெஸ்டனாக வராது. இப்போ டிஸ்கஸ் தி தியரிஸ் எக்ஸ்பிளைனிங் தி ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு வந்தால் ஒரு நாலு தியரியாவது நம்ம எழுதுவோம். அப்போ இந்த ஒரு தியரி எழுதி இந்த மாதிரி 3 பாயிண்ட், இந்த நெபுலான தியரி படி இனிஷியலி தேர் வாஸ் அ ஹாட் க்ளவுட் விச் வாஸ் ரொட்டேட்டிங் அண்ட் வாஸ் ஆல்சோ கூலிங் அட் த சேம் டைம், இட் கூல் மோர் இன் தி அவுட்டர் லேயர்ஸ். ஸோ அது டிட்டாச் ஆச்சு, அந்த ரிங் ப்ரோக் இன்டு 9 பிளான்ஸ். ஸோ இந்த தியரி எழுதிட்டு ஒரே ஒரு கிரிட்டிசிசம் வேணா நீங்க இந்த தியரியில ஆன்சராக எழுதுறப்போ, ஏன் 9 பார்ட்ஸ் தான் உடஞ்சுது, ஏன் அதுக்கு மேல உடையல அப்படி ஒரு கிரிட்டிசமா ஆயிருக்கு. ஸோ இந்த தியரியில இது கிரிட்டிசம் சொல்லி சப்சிக்வெண்ட்டா நெக்ஸ்ட் தியரி போவாங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவா படிக்காதீங்க, இது வந்து போதாங்க ஒரு ஹாஃப் பேஜுக்கு எழுதுறதுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும் இந்த தியரி. ஸோ நெக்ஸ்ட் தியரி, நெக்ஸ்ட் இதே சப்சிக்வெண்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, டைடல் ஹைபோதசிஸ் தியரி.
சோ இந்த தியரி படி என்ன சொல்றாங்க, இந்த தியரினா ஃபர்ஸ்ட் வந்து சன் ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்றாங்க. இந்த தியரி படி சன் இருக்கப்போ இன்னொரு ஸ்டார், அந்த ஸ்டார் வந்து இன்க்ளூடிங் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து சன்னை சுத்தி நம்ம பிளானட் சுத்திடுவோம், அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்றாங்க, நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, சோலார் சிஸ்டம் வந்து இஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி சென்டர் ஆஃப் தி கேலக்ஸி. அந்த மாதிரி கேலக்ஸி இஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இந்த சன்னும் இப்ப நம்ம சன்னுமே ஆக்சுவலி நம்ம சோலார் சிஸ்டம் நம்ம கேலக்சியோட சென்டரை சுத்தி தான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாரும் நம்ம கேலக்சியோட சென்டரை சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இது ரிவால்வ் ஆகிறப்ப என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் இட்ஸ் ஆர்பிட் வந்து நம்ம சன் க்ளோஸ் ஆகுது. இந்த ஸ்டார், இந்த ஸ்டார் வரப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த இன்ட்ரூடிங் ஸ்டாரோட ஒரு பார்ட்டை வந்து உடச்சு எடுத்துச்சு அப்படின்றாங்க. அந்த உடச்சு எடுத்தது தான் வந்து 9 பிளானட். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன ஆச்சு, இந்த தியரியோட ஸ்டார்டிங் படி தேர் இஸ் சன், ஆல்சோ தேர் இஸ் அன் இன்ட்ரூடிங் ஸ்டார் இன் இட்ஸ் ஆர்பிட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி கேலக்சி. ஸோ அப்போ வென் இட் அப்ரோச் த சன் என்னாச்சுன்னா, சன்ஸ் கிராவிட்டி புல்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த இன்க்ளூடிங் ஸ்டார். This detached part started revolving around the sun and it started cooling and contracting. That's why the planets are formed. So, this is the theory. So, this is the tidal hypothesis. If you have a tidal, you can see the rise and fall. There is an elevated part. So, this is the part of the sun. Okay. 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 ஓகே. ஸோ இந்த தியரியும் வந்து நான் ஒரே ஒரு தியரி மட்டும் கடைசியாக சொல்கிறேன், அது மட்டும் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் மெயினான தியரி. ஸோ இதுலேயும் பேசிக்காக ஒரு 4-5 பாயிண்ட்னா, சன் ஒரு இன்க்ளூடிங் ஸ்டார், இன்க்ளூடிங் ஸ்டாரோட ஒரு பார்ட்டை வந்து சன் உடச்சு எடுத்துருச்சு, அந்த பார்ட் தான் வந்து கூலாகி 9 பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. Okay, so இதுதான் வந்து டைடல் ஹைபோதசிஸ் தியரி. ஓகே. சோ நெக்ஸ்ட் தியரி வந்து சூப்பர் நோவா தியரி. இதுவும் அவ்வளவு இம்பார்ட்டன்டான தியரி தான். சோ இந்த தியரியும் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக படித்த அந்த டைடல் ஹைபோதசிஸ் தியரி மாதிரி தான். இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சன் இருந்து சன்க்கான அந்த தேரில் என்ன படித்தோம்னா, ஒரு இன்க்ளூடிங் ஸ்டார்னு ஒன்று படித்தோம், வெளியேருந்து ஒரு ஸ்டார் வந்தது அப்படின்னு படிக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பானியன் ஸ்டார்னு ஒன்று எப்பயுமே சன் கூட இருந்தது. தேர் வாஸ் சன் அண்ட் தேர் வாஸ் ஆல்சோ அ கம்பானியன் ஸ்டார். இந்த கம்பானியன் ஸ்டார் வந்து அண்டர்வென்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன். அந்த இப்போ நம்ம ஸ்டார்ஸோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டார் வந்து வெடிக்கிறப்போ வெடிச்சா அது அதோட எண்டு வர ஃபேஸ் வந்து சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கம்பானியன் ஸ்டார் வந்து அண்டர்வென்ட் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். இது எக்ஸ்ப்ளோர் ஆனப்ப என்னாச்சுன்னா, இந்த கம்பானியன் ஸ்டார் இருக்குல்ல, இதோட அவுட்டர் பார்ட் வந்து நம்ம சன் ரீடைன் பண்ணிடுச்சுன்றாங்க. இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த கம்பானியன் ஸ்டார் வந்து எங்கேயோ போயிடுச்சுன்றாங்க, எங்கே போச்சுன்றதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு என்னாச்சுன்னா, அந்த தியரியில் ஒரு கிரிட்டிசிசம் அதான் மேஜர் கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்க, இது வெடிச்சது, இந்த கம்பானியன் ஸ்டார் வெடிச்சப்போ இதோட சின்ன பார்ட் இருந்து மீதி அதை சுற்றி இருக்க டஸ்ட்டை வந்து நம்ம சன் கேப்சர் பண்ணிடுச்சுன்றாங்க. நம்ம சன் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு, ஆனால் இந்த இதோட நியூக்ளியஸ் இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல, இப்போ வரைக்கும் அதுக்கு எவிடன்ஸே இல்லைன்றாங்க. ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இப்படி ஒரு டோர் போக முடியும், ஏதோ ஒரு ஒரு ட்ரேஸ் பண்ணியிருப்போம், இங்கே தான் இருக்கே தான் தெரியும், எப்படி எங்கே இருக்கே தெரியாத அளவுக்கு எப்படி அதில் போக முடியும் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த தியரி. மோஸ்ட்லி இந்த தியரிஸ் இவங்க இந்த ப்ரொபோஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அந்த இனிஷியல் பீரியடில் எந்த சயின்டிஃபிக் பேக்கிங்கோட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபீல் பண்ணுற ஏதாவது அவங்க இப்படியா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா அது தியரியாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தியரிஸ் தான் இனிஷியல் தியரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. இதுக்கும் ப்ரீவியஸ் தியரிக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் தியரியில் தேர் வாஸ் அன் இன்க்ளூடிங் ஸ்டார், இது வந்து தேர் வாஸ் ஆல்ரெடி அன் எக்ஸிஸ்டிங் கம்பானியன் ஸ்டார்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான தியரி, இன்டர்ஸ்டல் டஸ்ட் ஹைபோதிசிஸ் தியரி தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான. இது சில பேர் ஆக்சுவலி இந்த தியரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த மாதிரி எப்படி நம்ம சன் வந்து கேலக்சியோட சென்டரை சுற்றி ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அப்சர்வ் ஃபேக்ட். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இனிஷியலாக சன் ஃபார்ம் ஆனப்போ அதுக்கிட்ட 9 பிளானட்ஸ் இல்லை, அதை சுற்றி 9 பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகல. ஆனால் இப்போ இதுக்கு வந்து கேலக்சியோட சென்டர்னு வச்சுக்கோங்க, நம்ம சன் வந்து இதை வந்து சுற்றிட்டு இருக்கு. இது சன்னோட ஆர்பிட், இது கேலக்சியோட சென்டர். ஸோ இந்த சன் வந்து இந்த கேலக்சியை சுத்துறப்போ ஏதோ ஒரு பார்ட்ல இட் என்கவுண்டர்ட் லார்ஜ் டஸ்ட் மாஸ், ஒரு டஸ்ட் கிளவுட் வந்து. அது இப்போ யூனிவர்ஸ் வெடிச்சப்போ என்ன இருக்கும்னா, நிறைய இடத்துல அங்கங்கே இப்போ டஸ்ட் வந்து ஸ்கேட்டர்டாக இருந்திருக்கும், டஸ்ட் மற்ற கேசஸ்லாம் ஒரே இடத்துல இருந்திருக்காது, அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த சன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது கேலக்சியோட சென்டர் ரிவால்வ் ஆகுது, ரிவால்வ் ஆகிறப்போ இட் என்கவுண்டர்ட் டஸ்ட் அண்ட் கேஸ் கிளவுட். ஓகேவா, அப்போ வந்து நிறைய, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த மாதிரி நிறைய டஸ்ட் கேஸாக தான் இருந்தது. சன் இதை கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுச்சுன்னா, இதை வந்து சன்னோட அதை சுற்றி சேர்த்துக்கிச்சு. அதாவது சன்னோட கிராவிட்டி வந்து அதை சுற்றி அந்த பார்ட்லேருந்து எப்பயுமே அதை சுற்றி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக என்னாச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, சன்னை சுற்றி ஃபஸ்ட்டு நிறைய டஸ்ட் தான் இருந்தது, ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளானட் அப்படின்ற மாதிரி இல்லை, இதை சுற்றி நிறைய டஸ்ட் இருந்தது. இந்த டஸ்ட் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம கிராவிட்டிக்கு என்ன சொல்லுவோம், ஒரு பார்ட்டிகளோட சைஸ் வந்து இப்போ எல்லா பார்ட்டிகளுமே இன்னொரு பார்ட்டிகல் அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ எர்த்துக்கு ஏன் கிராவிட்டி இருக்குது அப்படின்னா, எர்த்தோட மாஸ்னால தான் அதுக்கு கிராவிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா பார்ட்டிகளுக்குமே வந்து இட்டோட ஹேட் சம் மாஸ் சம் கிராவிட்டி. ஸோ இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து இந்த ஸ்டார்டட் அட்ராக்டிங் ஈச்சர். ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்னோட ஒன்று அக்ரிகேட் ஆகிறப்போ தான் 9 பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சன் வாஸ் ரிவால்விங் அரௌண்ட் தி கேலக்சி சென்டர். ஸோ அந்த ஆர்பிட் பேர் வந்து கேலக்டிக் ஆர்பிட். இது நோட் பண்ணி மேபி பிலிம்ஸ் கொஸ்டின் வரலாம், வாட் இஸ் கேலக்டிக் ஆர்பிட்னு போட்டு கேலக்சிஸ் ரொட்டேஷன் ரிவால் ரெவல்யூஷன் அரௌண்ட் தி சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அது தப்பு. கரெக்ட் ஆப்ஷன் வந்து சன்ல எந்த ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார் ரிவால்விங் அரௌண்ட் தி கேலக்சிஸ் சென்டர், அதுக்கு பேர் தான் வந்து கேலக்டிக் ஆர்பிட். இப்ப நம்மளோட தான் வந்து என்ன சொல்லுவோம், பிளானட்டரி ஆர்பிட் சொல்லுவோம். எர்த் வீனஸ் மெர்குரி சுத்தலாம் வந்து பிளானட்டரி ஆர்பிட். ஸோ கேலக்டிக் ஆர்பிட் என்பது சன் ரிவால்விங் அரௌண்ட் தி கேலக்சிஸ் சென்டர். ஓகே, ஸோ டியூரிங் திஸ் ரெவல்யூஷன் இட் கேம் அக்ராஸ் அ லார்ஜ் டஸ்ட் கிளவுட், தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டஸ்ட் கிளவுட் வேர் புல்ட் ஆஃப் பை த சன், சன்ஸ் கிராவிட்டி வந்து அதை பிடிச்சிருச்சு. திஸ் டஸ்ட் கண்டென்ஸ்ட் ஃபார்ம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒரு கோராக வச்சுட்டு அதை சுற்றி பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான தியரி, இதுக்கு பெரிய லெவலில் இந்த தியரி ஏன் நான் அக்செப்ட் பண்ணேன், இதுக்கு பெரிய லெவலில் எவிடன்ஸஸ் கிடையாது, இதை சப்போர்ட் பண்ண முடியல அவங்களால கிளைம். ஆனால் இந்த தியரி வந்து சம் வாட் பிளாசிபிள் தியரியாக இருக்கும், மேபி பாஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான தியரி. இன்னொரு ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி எந்த தியரிஸ் எழுத அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ்ல வருதுன்னா அதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு டயக்ராம் போடுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான டயக்ராமா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக ஜியாகிரபி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் டயக்ராம் போடுங்க, அது கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கும் அந்த பேப்பர்ஸ். ப்ளஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ல ஜியாகிரபியில இருந்து 100 மார்க்ஸ், பேப்பர் ஒன்ல 250 மார்க்ஸ், 250 100 மார்க்ஸ் வந்து ஜியாகிரபியில இருந்தால் கண்டிப்பாக வரும். அப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஹிஸ்டரியும் கம்பைன் தான், மாடர்ன் வேர்ல்டு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு கல்ச்சர் சேர்த்து 100 மார்க் வரும். ஜியாகிரபி மட்டும் தனியாகவே 100 மார்க்ஸ் எப்பயுமே வரும், எல்லா வருஷமும் அது இன்னும் வந்துட்டு. ஸோ பேப்பர் ஒன்ல ஜியாகிரபி கண்டிப்பாக, இப்போ எப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மெயின்ஸ்ல இருந்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல ஜியாகிரபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பேப்பர் டூல வந்து பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா பாலிட்டில இருந்தால் மோஸ்ட்லி ஒரு 100 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 3 எடுத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மூணு கோர் சப்ஜெக்ட்ஸ் நல்லா பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு கம்பேரிட்டிவ் மீதி சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட ஏதாவது ஒரு கதை எழுதி மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் நல்லா பண்ணீங்க இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் மெயின் ஸ்டேஜில். இப்போ இது காப்பி பண்ணிக்கோங்க அஞ்சு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஆஸ்ட்ராய்டு ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ராய்டு ஒரு கோராக வச்சுன்னா பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம படிக்கணும் நிறைய ஆஸ்ட்ராய்டு வந்து வெளியே இருக்குது, இப்போ இடத்துல வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு ஆக்சுவலாக வந்து ப்ரோட்டோ பிளானட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஆஸ்ட்ராய்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கும்.
இந்த ஆஸ்ட்ராய்டோட கோரா வச்சு இதை சுத்தி அதுல எல்லாமே வந்து இப்போ பிளானட் ஃபார்மர் அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். அது அதாவது ஆஸ்ட்ராய்டோட கன்சிடரபிள் சைஸ் வந்துடும் ஆஸ்ட்ராய்டா இருக்கப்போ. அப்புறம் அதோட கிராவிட்டி வச்சு அது மீதி பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளானட் சைஸ்க்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் எப்பயுமே வந்து ஒரு பிளானட்டோட கோர், அதாவது இட் இஸ் அ புரோட்டோ பிளானட் அப்படின்னு ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தியரி தான் வந்து மோஸ்ட் அக்செப்டட் தியரி. இதுதான் வந்து அக்செப்டட் தியரி. இது அக்செப்டா இனிஷியலா சொன்னதா அந்த நெபுலர் ஹைபோதேசிஸ் வந்து. ஸோ அதே தான், ஆனா அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்க இந்த தியரி. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த தியரியில, அதை வந்து காப்பி பண்ணி. ஒரு 8 பில்லியன் இயர்ஸ் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆச்சு. அது வரைக்கும் அதெல்லாம் ஒன்னா சேர முடியல அப்படின்றாங்க. ஸோ 4.57 பில்லியன் இயர்ஸ் அப்ப என்னதுன்னா, இந்த டஸ்ட் என்ன ரீசன் தெரியல, ஆனா இந்த டஸ்ட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கொலாப்ஸ் ஆகுதுன்னா அது பெருசா இருந்தது, கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு ரீசன்காக அது கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. என்ன என்ன ரீசன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல. ஸோ சம்திங் ஹேப்பன் தட் காஸ்ட் த க்ளவுட் டு கொலாப்ஸ். ஸோ அது எதனால நமக்கு தெரியல. ஸோ அது நிறைய காசஸ் ப்ரப்போஸ் பண்றாங்க. குட் ஹவ் பீன் அ ரிசல்ட் ஆஃப் அ பாசிங் ஸ்டார் ஆர் ஷார்ட் வேவ்ஸ் ஃப்ரம் சூப்பர்நோவா. பட் என்ன ஆச்சானா, ஒரு எண்ட் ரிசல்ட் என்னன்னா, அந்த கிளவுடோட சென்டர் டுவர்ட்ஸா எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய கிளவுட் இருந்து அந்த பெரிய கிளவுட் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. என்ன ரீசன்காக தெரியல, இட் மேபி டியூ டு எனி ஆஃப் தி ஃபாலோயிங், எனி ஆஃப் தி அபோவ் ரீசன்ஸ். ஸோ இந்த கொலாப்ஸ் ஆனவுடனே என்னாச்சுன்னா, எல்லாமே வந்து இப்போ ஒன்னா இப்போ கேஸா இருந்தது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவங்க இப்போ என்ன சொல்றாங்க, இந்த சைட்ல கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்டார் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளவுட் இருக்கு. இந்த கிளவுட்ல இருக்க எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் சென்டர் வருது. ஓகே, டுவர்ட்ஸ் சென்டர் வரப்ப என்ன ஆகும், எல்லாமே ஒரு ஃபோர்ஸோட தான் இந்த சென்டருக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு வரப்ப எல்லா பேரும் டக்குன்னு இந்த இடத்துல வந்து நின்ற முடியாது. இப்போ எல்லா பார்ட்டிகல்ஸும் 4 டேரக்ட்